ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈவினிங் டைமில் இட்லி பாத்திரத்தில் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எண்ணெய் இல்லாமல், வெள்ளை சர்க்கரை இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு வெள்ளை கரைசல் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 அச்சு வெல்லம் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் நல்லா கரையட்டும். நீங்கள் சாதாரண வெல்லம் எடுத்தீங்கன்னா 1/2 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வெல்லம் நல்லா கரைஞ்சதும் வடிகட்டி நான் மாற்றி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ அதே பேனில் நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்தா போதும். இப்போ இதில் கொஞ்சமாக நான் கிஸ்மிஸ் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 1 நேந்திர வாழைப்பழம் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துலாம். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்க்கலாம். நான் நேந்திர வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த வாழைப்பழமும் எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடணும். இதை ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. இது ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்டாயிரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு இதில் வந்து நம்ம கரைச்ச வெல்லத்தை வடிகட்டி இதில் சேர்க்கணும். இப்போ வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதில் நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துருக்கேன். நான் இந்த ஸ்நாக் வந்து கோதுமை மாவில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரிசி மாவில் கூட ரெடி பண்ணலாம். கோதுமை மாவு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு இதில் 1/4 கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதாக கலந்துடலாம். இந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்தளவு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்தளவுக்கு நல்ல இலக்கமாக இருக்கணும். மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போது மாவு வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம வாழை இலையில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இந்த மாதிரி வாழை இலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் லைட்டாக வாட்டி எடுத்திருக்கேன். ஸ்டவ்வில் டைரெக்டாக இந்த மாதிரி லைட்டாக வாட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு மடிக்கும் போது வாழை இலை வந்து கிழியாமல் இருக்கும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை வந்து கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சுட்டு இதை வந்து மூடிடணும். இதை வந்து இந்த மாதிரி நல்லா தின்னாக வைக்கணும். வச்சுட்டு இதை மூடிட்டு நல்லா அழுத்தி விட்டோம்னா போதும், நமக்கு சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடும். இதை இந்த மாதிரி கரெக்டாக மூடிட்டு சைடில் நல்லா ஷேப்பாக அழுத்தி விட்டுறணும். இது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தின்னாக வந்து தட்டிடணும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எல்லா ஸ்நாக்கையுமே நான் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் இதை வேக வச்சுருக்கேன். இது ஒரு 15 நிமிஷம் போல் வேக வைக்கணும். ஒரு 15 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கு. நம்ம இதில் சேர்த்தா ஏலக்காய் பொடி வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கையில் தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது ஒரு 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வாழையிலேருந்து வெளியே எடுக்கணும். இப்போ தான் ஒட்டாமல் அழகாக வரும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டில் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிட்டு வாழை இலை வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் இல்லாமல் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல சாஃப்டாக வந்திருக்கு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நல்ல சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.